page number, page number 130 illa irukkuriya figures of the speech adha literary devices ketirukanga 11th standard la adha namu paakalam first enna ketirukanga appdi solli paathina rhyming scheme ketirukanga rhyme scheme adha enna ketirukanga appdi solli paathina rhyming words ketirukanga so first nama enna pannalam appadina rhyming words therinjala nama rhyming scheme panna mudiyum so indha mari poem kudutta ungalukku full poem kuduthirukanga na example kaga ore or stanza mattum ezhudirken so indha last epoyume nama rhyming words kandupidikana indha poem oda kadasiku vandhuvom inga paathina pa la despair da so indha naal words nam important appo idhula paathina pa la solradhukku ore maadhiri irukum so idha vandu namakku rhyming words suppose sila poem la paathina first irukkukodiyadhu third irukkukodiyadhu match aagum சிலது ஃபர்ஸ்ட் ஃபோர்த் மட்டும் மேட்ச் ஆகும் சில போயமே இல்லாம கூட இருக்கலாம் ஆனா இந்த போயம்ல பாத்தீங்கன்னா 1 2 3 4 மேட்ச் ஆகும் அதே மாதிரி டெஸ்பயர் டே ரெண்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு ரைட் வர்ட்ஸ் சோ நம்ம அதை இங்க எடுத்து எழுதிப்போம் ப ல ஒரு ஹைபன் போட்டு எழுதிட்டீனா போதும் தென் டெஸ்பயர் டே இப்போ நாம வந்து ரைமிங் வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்ல இப்போ ரைமிங் ஸ்கீம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாக்கலாம் இதுக்கு நான் பேர் குடுறேன் அப்போ இந்த poem கூட இந்த ஒரு குறிப்பிட்ட stanza உடைய rhyming scheme என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா aa bb சோ அடுத்து இருக்கிற stanza ல நீங்க இத செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி rhyming words எழுதி பாருங்க இந்த மாதிரி rhyming scheme நீங்க செஞ்சு பாருங்க சரிங்களா சோ இதுல எல்லா என்னன்னு சொல்லுதுன்னா ஒரு சப்போஸ் ஃபர்ஸ்ட் உம் தேர்ட் மேட்ச் ஆச்சுன்னு வெச்சுக்கோங்க இங்க ஏ பேர் குடுத்துருக்கீங்க இல்ல இதே நேம் தான் வந்து இங்கேயும் வரும் சோ அது மாதிரி மேட்ச் பண்ணி போடுங்க எது உங்களுக்கு rhyming words கடத்து இருந்துச்சுனா சி கடத்து அது கடத்து இருந்துச்சுனா டி அப்படி போய்க்கிட்டே இருக்கணும் சோ இங்க நமக்கு இந்த போயண்டிய ஸ்கீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ ஏ பி பி ரைமிங் வேர்ட்ஸ் எழுதணும் இப்போ இங்க பாத்தீங்க அப்படினா இது ரெண்டுத்துல இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் தி ஸ்பீச் என்ன அதாவது லிட்டரரி டிவைஸ் என்னன்னு நம்ம சொல்றோம் பாருங்க இங்க லைக் எ ஸ்னேக் அப்படி வந்துருக்கு லைக் எ ஸ்னேக் அப்படினா என்ன ஸ்னேக் மாதிரி பாம்பு மாதிரி இங்க பாத்தீங்கன்னா லைக் அப்படிங்கற வேர்ட் வந்து நமக்கு ரொம்ப வெளிப்படையா வந்துருக்கு இல்லீங்களா so he spaces his hands on the kaiya vandu palm madre ve avanu shake pandra abindra indha lines adoda avanoda kai galude movement ku palm ku mattum oru ore madri irukku compare panni solranga appo indha mari la like indra vaarthai velippadaiya vandha adu nama enna solluvom abindru pathina simile nu solluvom like kudiya like indra word vandu velippadaiya varama maranju vandhuchna adu vandu metaphor solluvom so inga namakku like indra word velippadaiya irukkradhaala idha nama simile abindru solluvom அடுத்து இந்த லைன்ல they say he cheats at cards அப்படிங்கிறது சரி வந்துட்டு இந்த லைன்ல இருக்கக்கூடிய rhyming scheme sorry figures of the speech என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா personification அப்படினா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படினா உயிரில்லாத ஒரு பொருளுக்கு உயிர் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு அதுகிட்ட பேசுறது அதுதான் வந்து personification personification fiction fiction அப்படிஞ்சுக்கோங்களே சோ அவங்க மேல ஒரு மனுஷன் மாதிரி நினைச்சிட்டு அதோட பேசுறது அதான் personification சோ they say he cheats the cards in the cards cards in number டிவைட்ல சோ அந்த cat வந்து பேசுற மாதிரி இந்த பொண்ணு வந்திருக்காங்க இல்லையா அதனால இது வந்து personification அப்படிஞ்சுது சோ personification அது உயிர் இல்லாத ஒரு பொருள் மேல உயிர் இருக்கிற மாதிரி சொல்றதுதான் personification அப்படிஞ்சுது தென் அடுத்து பாத்தீங்க அப்படினா நமக்கு alliterations கேக்குறாங்க alliteration இந்த போயம்ல இருக்கக்கூடிய alliteration எடுத்து எழுதுங்க அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க சோ நான் இங்க ஒரு நாலு லைன் மட்டும் எழுதிருக்கேன் மீதி லைன்ஸ் எல்லாம் நீங்க கண்டுபிடிங்க alliteration அப்படினா என்னன்னு சொல்லி பார்ப்போம் அப்படினா ஒரு லைன்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் இப்போ ஒவ்வொரு வேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க சேம் வேர்டால ஸ்டார்ட் ஆயிருந்தா சேம் லெட்டரால ஸ்டார்ட் ஆயிருந்தா அத தான் நம்ம alliteration அப்படி சொல்றோம் போயம்ல இருக்கிற எந்த லைனும் கூட அது alliteration எழுதுங்க அப்படினா அதுல ஃபர்ஸ்ட் எழுதி பாருங்க சோ இங்க f e இங்க பாத்தீங்கன்னா ஃபீல் ஃபிலைன் அவ்வளவுதான் இதுல ரெண்டு தான் இருக்கு சோ இந்த ரெண்டு லைன் இந்த ஒரு லைன்ல பாத்தீங்கன்னா ஃபீல் அண்ட் ஃபிலைன் வந்து நமக்கு அலிட்ரேஷன் அப்ப நம்ம எப்படி இத வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படினா தனியா எடுத்து ஃபீல் ஹைபன் போட்டு
lines அப்படி எழுதிட்டு f ஏ f ஏ அண்டர்லைன் பண்ணிக்கலாம் சோ இதான் வந்து நம்ம கன்வென்ஷன் அதனால செகண்ட் இந்த லைன்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கறோம் அப்படினா அப்படியே சர்ச் பண்ணிட்டே வாங்க டால் thin சோ அந்த ரெண்டு வார்த்தஸ் இருக்கக்கூடிய முதல் எழுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து சேம் ஆ இருக்கு சோ அதுதான் நமக்கு அலிட்ரேஷன் சோ டால் thin ஹைபன் போட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிடலாம் அடுத்து இந்த லைன்ல பாக்குறோம் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படினா alliteration எந்த poem இந்த poem இல்ல குட்டீஸ் எந்த poem கொடுத்தாலும் சரி நமக்கு alliteration